ஏம்மா இங்க பூஜா பூ கிடையாதுமா? இதென்ன பூஜா பூ கடை? இதுதான் பூஜா பூ கடை, நான் எப்படி நம்புறது? நான் தானே பூஜா, என்ன நம்பலானே? சரி சரி நம்புறேன். என்னன்ன பேர் கடையெல்லாம் கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பக்கத்து கடைக்கு போறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு சொன்னா பூஜா பூ கடைக்கு பக்கத்து கடையில தான் மாலை தரமாவும் ரேட்டு குறைவாக்கும்னா, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லம்மா. இங்க இருக்கிற எல்லா கடையிலுமே இருக்கிற பூ மாலை எல்லாம் ஒரே ரேட்டு ஒரே தரண்ணே. சரிம்மா, கல்யாண மாலை ரெண்டு வேணும், ரேட் எவ்வளோம்மா? இருநூறுவாயா? எனக்கு 20 ரூபாயில வேணுமே. 20? எல்லாரும் 20 ரூபா கம்மி பண்ணி தான் கேட்பாங்க, நீங்க 20 ரூபாய்க்கே மாலை கேட்குறீங்க? அதெல்லாம் தெரியலம்மா, 20 ரூபாய் கொடுக்கணும்னா கொடு, இல்லைன்னா வேற நல்ல கடையை பார்த்து நான் போயிட்டே இருக்கேன். என்னம்மா முறைக்கிற, 20 ரூபா கேட்டது குத்தம்மா, கொடுக்கணும்னா கொடு இல்லைன்னா கிளம்புறேன். என்னம்மா நான் வேற கடைக்கு போறேங்களா, நீ அமைதியாவே இருக்க? பின்ன உங்களுக்கு 20 ரூபாய்க்கு மாலையை கொடுத்துட்டு நான் நஷ்டத்தில் நிக்கிறதுக்கா? போறேன்னா போங்க. ஓகே. ஆஹா, இன்னும் வேற முறைக்கிறானே. ஹாய். என்ன பக்கத்து கடைக்கு போறேன்? நீங்க இல்ல, அவர் முறைக்கிறாரு. முறைக்காம வேற என்ன பண்ணுவாங்களா? என்னாண்ட கேட்ட மாதிரி வேற எவன்ட்டியாவது 20 ரூபாய்க்கு மாலை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொழுத்தம்பட்டிலேயே வச்சு அனுப்புவான். மார்க்கெட்லயே கம்மி ரேட்ல தாங்க விற்கிறான். அங்க போய் அடிமாட்டு விலைக்கு போய் இப்படி பேரம் பேசுறீங்களே, அது கூட பரவாயில்ல. 20 ரூபாய்க்கு மாலை கேக்குறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம். பேரம் பேசினது குத்தமாமா. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, அந்த 200 ரூபா கல்யாணம் மாலையே ரெண்டு கட்டி கொடுங்க. அந்த நாய் கல்யாணத்துக்கு 200 ரூபாயா? இதெல்லாம் பழசு, ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ண 20 நிமிஷம் ஆகும். ஏய் சி, கடைக்கு நேரா வந்து குடிச்சிட்டு இருக்க, தள்ளி போ. ஏய் என் மாமா செத்துட்டாரு தெரியும்ல? உன் மாமா செத்துட்டாரு எனக்கு எப்படி தான் தெரியும்? அதான் இப்ப சொல்றேன்ல, தெரிஞ்சுக்க. என் மாமாவுக்கு பெரிய கட்டு. ஏமா இந்த மாலையே பொண்ணு பையன் கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்? போன மாதிரி இருக்கும், புரியுதா? போன மாதிரி இருக்க மாமாவுக்கு பெரிய சைஸ் மாலைய பார்சல் கட்டு. ஏன்பா நான் கல்யாண மாலை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ போன மாலை பத்தி பேசிட்டு இருக்க, போய் அங்கிட்டு. கல்யாண மாலையா இருந்தா போன மாலையா இருந்தா அதெல்லாம் இருக்கிறது பூ தான். ஏம்மா எனக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கட்டி கூட நான் கிளம்புறேன். அங்க பாறை ஏறி காத்துட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு மாலையை பார்சல் பண்ணுங்க. ஏன் அதுல ஏறி போக போறியா? நான் ஏறி போகணுமா? மாவானே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ஏறி போ சொல்லுவேன். அடிச்சுதான் பாரு, நான் யாரும் தெரியுமா? கடை அந்த வந்து சண்டை போட்டுக்கினு, ரெண்டு பேரும் சண்டை போட்டு நிறுனீங்க, கைகளை உடச்சு போட்டுருவேன். உனக்கு பெரிய மாலை தானே கேட்டேன், அது பண்ண லேட் ஆகும். அது வரைக்கும் அமைதியாரு, இவர் தானே முன்னாலே வந்தாரு. ஏமா எவ்வளவு நேரம் ஆகும் கட்ட? 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷமா? சரி கட்டி, ஒரு டீ போட்டுருவா போங்க. ஏ ஆமா, நீ பெரிய மாலை தானே கேட்ட, எவ்வளவு ரூபாய்க்கு வேணும்? 20 ரூபாய்க்கு மாலை. எவ்வளவு ரூபாய்க்கு கேட்ட? காது கேட்கலையா? 20 ரூபீஸ்க்கு மாலை கொடு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எத்தனை பேர் இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? 20 ரூபாய்க்கா மழை கேக்குறேன்? இந்த ஏரியாவில் உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தேன். நீ பூஜா தானே? ஆமா, கிருஷ்ணவேணி ஸ்கூல்ல 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தவ தானே? ஆமா. நீங்க? ஹே நான் மீனாடி. மேக்ஸ் சார்ட்ட கூட அடி வாங்கிட்டே இருப்பேனே. ஹா, எகனாமிக்ஸ் மிஸ் கூட உன்னை மக்கு மக்குன்னு சொல்லி மண்டையிலே கொட்டுவாங்களே. இப்படி சொன்னாலும் உனக்கு ஞாபகம் வருதுல்ல? சாரி, போதும், ஓவரா சிரிக்காத. ஆமா,
எல்லாரும் உன்ன பிசினஸ் டைக்கானா வருவேன்னு சொன்னாங்க, நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? தோ வியாபாரத்துக்கு தான் போவாங்க வந்திருக்கேன். அப்போ நீ பிசினஸ் பண்ணலையா? இதுவும் ஒரு வகையான பிசினஸ் தானடி. ஏய், இதுல என்னடி லாபம் இருக்கு? தினமும் பூவை வித்து வித்து அந்த பூ கூட சேர்ந்து நீயும் வாட தான் போற. டீச்சர் அப்பவே சொல்லியிருக்காங்க, கல்வி இல்லைன்னா செல்வம் இருக்காதுன்னு. ஆனா செல்வம் இல்லாதனால உன்னால உன் கல்வியை தொடர முடியாம போயிடுச்சுல. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ரி. மக்கா இருந்த நான் எப்படி இருக்கிறேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த நீ எப்படி இருக்கிறன்னு பாத்தியா? நீ சொல்றது சரிதான் மீனா. அந்த மணியோட வேல்யூ இருக்குல்ல, அதை விட எஜுகேஷனோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் யார் சொன்னா இந்த செல்வம் இல்லாததுனால கல்வியை தொடரலன்னு? நான் அவ்வளோ நல்லா படித்ததுனால தான் இன்னைக்கு ஒரு ரூபா கூட செலவில்லாமல் ஸ்காலர்ஷிப்பில் எம்பிஏ படிக்கிறேன். அது இல்லாமல் மற்ற நேரத்தில் தான் இந்த பூ பிஸ்னஸ்லாம். அது இல்லாமல் நீ சொன்ன மாதிரி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் தான். ஆனால் அந்த மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட நம்ம கையில் எஜுகேஷன் தேவை. அந்த எஜுகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோ, மணி கூட நம்ம கையில் நிற்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, அந்த பூ எவ்வளோ? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பிகாம் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க எதுக்கடி பிகாம் முடிச்ச? ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே? வேலைக்கு போகணுமா? நான் ஏன்டி வேலைக்கு போகணும்? என் புருஷன் என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறான், வேலைக்கு போகணுமாம்ல. என்னதான் உன் புருஷன் ராணி மாதிரி பாத்துக்கிட்டாலும் நீ செலவு பண்ற காசெல்லாம் உன்னோடது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷமே தனி ஃபீல் தான். இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் நாளை பின்ன ஏதாவது சண்டை வந்து மனக்கசப்பு வந்து இது ஒரு வார்த்தையாக வந்துடக்கூடாதுல்ல. எவ்வளோ நாளைக்கு தான் அடுத்தவங்களே டிபெண்ட் பண்ணியிருப்பேன்? ம், நல்லா படிச்சிருக்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சுக்கோ. ஏன் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன்.